மீண்டும் கோவை பேரூர் தனியார் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். நேற்று இரவு கோவை பேரூர் தனியார் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் அங்கிருந்த பயிர்களை சேதப்படுத்தியதோடு வீட்டின் சுவர்களை இடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை பேரூர் அடுத்த தீத்திப்பாளையம் கிராமத்தில் உள்ள குட்டை தோட்டம் அருகே தாமோதரன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. இந்த விவசாய நிலத்திற்குள் நேற்று இரவு புகுந்த 4க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அங்கு பயிரிடப்பட்ட பயிர்களை சேதம் செய்தது. இதையடுத்து தாமோதரன் தங்கியிருந்த வீட்டின் சுவர் மற்றும் கதவுகளை உடைத்து உள்ளே இருந்த பாத்திரங்களையும் சேதப்படுத்தியது. காட்டு யானை கூட்டம் வீட்டை முற்றுகையிட்டதால் செய்வதறியாது தாமோதரன் மற்றும் அவர் குடும்பத்தார் அச்சத்தில் வீட்டிற்குள்ளேயே இருந்தனர். பின்னர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தும் அவர்கள் தாமதமாக வந்ததால் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே யானைகள் அங்கிருந்து சென்றதாக தெரிகிறது. நள்ளிரவு தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்ததோடு வீட்டின் சுவர்களை இடித்த யானை கூட்டம் அதிகாலையில் தோட்டத்திலிருந்து வனப்பகுதியை நோக்கி சென்றது. இந்த சம்பவம் அப்பகுதி விவசாயிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பேரூர் பகுதியில் தனியார் தோட்டத்திற்குள் குட்டிகளுடன் கூடிய 6 யானைகள் அடங்கிய கூட்டம் புகுந்ததால் வனத்துறையினர் குழுக்கள் அமைத்து மதுக்கரை காட்டு பகுதிக்குள் விரட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது.